கடவுளே, என் குழந்தையை காப்பாத்துங்க, உங்களை நம்பிதான் நான் வந்திருக்கேன். உன் குழந்தைக்கு என்னம்மா ஆச்சு? நல்லாதான் விளையாடிட்டு இருந்தான், திடீர்னு மயங்கி விழுந்துட்டான். அப்படியாமா? சரி, நான் டாக்டரை வர சொல்லேன். ஹலோ டாக்டர் சார், கொஞ்சம் ஒரு இடம் வரைக்கும் வர முடியுமா? ஆ சரி, கொஞ்சம் சீக்கிரம் வாங்கண்ணே. எதுக்கு என்ன கூப்பிட்டீங்கள்? டாக்டர், இந்த சின்ன பையன் மயங்கி விழுந்துட்டான, டாக்டர் கொஞ்சம் பார்ப்பீங்க நீங்கள்? ஆ, நான் பார்க்கேன், கொஞ்சம் வழி விடுங்க. தம்பிக்கு ஒன்றும் இல்லை, சாதாரண தலைச்சுத்து தான். தம்பி ஏதாவது சாப்பிட்டு விளையாட போனானா? இல்லைங்க டாக்டர். காலத்தை சாப்பிட ஏதாவது கொடுத்துட்டு வேட விட்டுருக்கலாம்ல, அதான் தலைச்சுத்து வந்திருக்கு. அம்மா அம்மா, நான் எங்கம்மா இருக்கேன்? இவனை பார்க்க டாக்டர் வந்திருக்காங்க. அப்படியாம்மா, எங்கம்மா இருக்காங்க? தம்பி கொஞ்சம் திரும்பி பாருப்பா. வணக்கம் டாக்டர் சார். விளையாட போனா தினமும் சாப்பிட்டு தான் விளையாட போகணும். வீட்டுக்கு வரம்ச்சில கையை காலை கழுவிட்டு தான் வீட்டுக்கு வரணும்னா தம்பி? ஆ சரிங்க டாக்டர். சரி, அப்போ நான் கிளம்பண்ண. என்னம்மா இப்படி பயப்பட வச்சிட்ட? காலத்து தம்பிக்கு ஏதாவது சாப்பிட கொடுத்துருக்கலாம்ல? தினமும் தின்னுட்டு தான் போவான். இன்னைக்கு வேண்டாம், நான் விளையாடிட்டு வந்து சாப்பிடணும்னு சொன்னான். சரி, விளையாடிட்டு வந்து சாப்பிடுவானே, சரி விட்டா பையன் மயங்கி கீழே விழுந்துக்கிடக்கான். இனி இது எப்படி நடக்காம பாத்துக்கணுமா? ஆ சரிங்க, நான் போயிட்டு வரேன்னு. தாத்தா, போயிட்டு வரேன், பாய் பாய். நோயை எதிர்ப்போம், உயிரை காப்போம்.